வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஎம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் நாம் வந்து தமிழக காவல்துறையில் 13,406 பணியிடங்கள் காலியாக உள்ளன அப்படின்ற ஒரு அறிவிப்பை கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஜி முதல் இரண்டாம் நிலை காவலர் அப்படின்னு சொல்லப்போ கான்ஸ்டபிள் வரைக்கும், அதாவது 2021 ஜூலை கணக்கெடுப்பு படி 13,406 காலி பணியிடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நமக்கு போட்டித் தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கிறது யார் யாருன்னா, ஃபஸ்ட்டு எஸ்பி, டிஎஸ்பி, எஸ்ஐ, அப்புறம் இரண்டாம் நிலை காவலர்னு அழைக்கப்படுற போலீஸ் கான்ஸ்டபிள். இதில் எஸ்பியை வந்து ஐபிஎஸ்னு சொல்லுவோம், அதாவது யூபிஎஸ்சி மூலமாக, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க எக்ஸாம் வச்சு. அடுத்தது இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்குது. அடுத்து பார்த்தோம்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தேர்ந்தெடுக்கிறத பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், டிஎஸ்பி அப்படின்ற இதை வந்து தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக குரூப் 1 எக்ஸாம் வச்சு டிஎஸ்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, எஸ்ஐயும் இரண்டாம் நிலை காவல் படை என்றழைக்கப்படுற போலீஸ் கான்ஸ்டபிளும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா, இந்த எஸ்பியில் வந்து 7 வேக்கண்ட்டும், டிஎஸ்பியில் ஒரு 90 வேக்கண்ட்டும், எஸ்ஐயில் மொத்தமாக 2,864 வேக்கண்ட்டும், போலீஸில் ஒரு 10,367 வேக்கண்ட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே நான் எத்தனை மொத்த வேக்கண்ட்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு போட்டித் தேர்வு மூலமாக மட்டும் நடத்துவது பார்த்தோம்னா 13,321 வேக்கண்ட்டு இருக்குது. அது தமிழ்நாடு போட்டித் தேர்வு மூலமாக தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, தமிழ்நாடு மாநில போட்டித் தேர்வு மூலமாக தான். அதில் பார்த்தோம்னா, தமிழ்நாடு பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற டிஎன்பிசி மூலமாக 90 வேக்கண்ட், அதாவது டிஎஸ்பியும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் என்று அழைக்கப்படுற அதில் வந்து 13,231 வேக்கண்ட்டும் தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இது என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நியூஸில் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழக காவல்துறையில் 2021 ஜூலை மாத கணக்கெடுப்பு வரை 13,406 பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு இது கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கு. சமீபத்தில் நம்ம டிஜிபி திரு சைலேந்திர பாபு என்ன சொல்லிருக்காருன்னா, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறதுக்கு அனுமதி அளித்திருந்தார். ஆனால் இந்த ஆள் பற்றாக்குறை காரணமாக இதை ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு வந்து காவல்துறை மூலமாக கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த 13,321 போஸ்ட்டில் 90 போஸ்டான டிஎஸ்பி, அதாவது குரூப் 1 போஸ்ட்டு, ஏற்கனவே 2020 அனௌன்ஸ் பண்ணது இன்னும் மெயின்ஸ் வைக்காமல் இடஒதுக்கீடு, அதாவது தமிழ் வழியின் மூலமாக இடஒதுக்கீடு காரணமாக மெயின்ஸ் எக்ஸாமை தள்ளி தள்ளி போட்டுட்ருக்காங்க. அது வருவதற்கு ரொம்ப காலதாமதமாகும், தள்ளி தள்ளி போட்டுட்ருக்காங்க, அது வருவதற்கு ரொம்ப காலதாமதமாகும். ஆனால் தற்போது எஸ்ஏ எக்ஸாமும் இரண்டாம் நிலை காவல்துறை காவல் பணிக்கான எக்ஸாமும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறைந்தபட்சம் வந்து ஒரு 11,000 வேக்கண்ட்டாவது இரண்டாம் நிலை காவல்துறையிலையும், 2,500 காலி பணியிடங்கள் எஸ்ஐலையும் வர வாய்ப்பு இருக்குது நிறையவே. அதனால் தற்போது குறைந்தபட்சம் வந்து இரண்டாம் நிலை காவல்துறையில் வந்து 11,000 வேக்கண்ட்டும், எஸ்ஐயில் 2,500 காலி பணியிடங்களும் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தோம்னா, எஸ்ஐ எக்ஸாமுக்கு எனி டிகிரி, எந்த இளநிலை பட்டதாரிகள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி போலீஸ்ன்ற இரண்டாம் நிலை காவல் துறைக்கு வந்து, இரண்டாம் நிலை காவல் பணிக்கு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். இதுக்கு ரெண்டுக்குமே இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. அதனால் எந்த அளவுக்கு வேகமாக நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் தயாராக முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக தயாராகுவோம். குறைந்தபட்சம் வந்து 6ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் மாநில பாடத்திட்டத்திலிருந்து தான் கேள்விகள் வரப்போகுது. அதனால் இதை மட்டுமே நாம் படித்தோம்னா 80%லேருந்து 90% வரைக்கும் இதிலிருந்து தான் கேள்விகள் வரப்போகுது. அதனால் நம்ம வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆன எல்லா புத்தகங்களையும், இங்கிலீஷ்
உட்பட, ஏன்னா இங்கிலீஷ்லேருந்து இப்போதைக்கு கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க, அதனால் இங்கிலீஷும் சும்மா அட்லீஸ்ட் ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு புத்தகமாவது நம்ம பேசிக்ஸை கற்றுக்கணும், கற்றுக்கிட்டால் பரவாயில்ல. அதனால் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே நம்ம நல்லா படிச்சிட்டோம்னாவே போதும், எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நல்லா யோசிச்சுக்கோங்க, மற்றவர்களால் செய்ய முடியும்னா அதை நம்மளாலையும் செய்ய முடியும், மற்றவர்களால் செய்ய முடியலன்னா நம்ம அதை கண்டிப்பாக செஞ்சாகணும். அதனால் எல்லாருக்குமே வயது இருக்குது, உங்களால் சாதனை படைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்காக ஒரு திட்டம் போடுங்க. அந்த உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய மனப்பான்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இன்றைக்கே கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, ஹார்ட் டு சஜஷன் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நம்மளால் முடியும், நம்மளால் முடியும்னு கண்டிப்பாக நம்மளால் வாழ்க்கையில் விட்டுப்பட முடியும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி.